இன்னைக்கு நம்ம எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த கொலைகாரனுக்கு மாத்து மருந்து கொடுக்கிறதுக்காக இளவரச தேடிட்டே இருப்பான். பட் வெளியில மருந்தே கிடைக்காது. அதனால எப்படியாவது ரகு வீட்டுல இருக்க மருந்து தான் எடுத்துட்டு வரணும், அந்த மருந்து அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லவும் தங்கச்சி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே இல்ல, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அதுக்காக வில்லனோட ரெண்டாவது பையன் கிட்ட வடிஞ்சு வடிஞ்சு பேசிட்டு அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு நுழையிறா. அவளோ எப்படியோ சமாளிச்சுட்டு அந்த மருந்து எங்க இருக்கு அப்படின்னு தேடுறதுக்காக ஒவ்வொரு ரூம் குள்ளையா போய் செக் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு விஷம் தலைக்கு ஏறாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே வராங்க. இதே நேரம் இங்க திரும்ப ரகுவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. மருந்து தேடி எடுத்து முடிச்சுட்டு வர வழியில ரகுவோட மூத்த பையன் கிட்ட மாட்டிக்கிறா. அவன் யாரு, நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கான். பையன் மாதிரி இவன் வேஷம் போட்டுட்டு இருக்கனால அவனை தொட்டு தொட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த நேரம் கரெக்டா ரெண்டாவது பையன் வந்துடுறான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா, நீ எனக்கு வேலை பார்க்க தானே வந்த, இங்க என்ன பண்ற வான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பையன் கூட்டிட்டு போயிடுறான். மூத்த பையனுக்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு புரியுது. சந்தேக பார்வையோட தங்கச்சியவே பாத்துட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டே இருக்க நேரம் இப்ப கரெக்டா ரகு வந்துடுறான். எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணு, புதுசா இருக்கு அப்படின்னு ரகு கேக்குறான். இப்ப ஆன்சர் சொல்ற நேரம் கரெக்டா வெளியில ஏதோ பிரச்சனை பண்ற சவுண்ட் கேட்கவும் எல்லாருமே அங்க போயிடுறாங்க. நல்ல வேளையா தங்கச்சி தப்பிச்சிடுறா. இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. கயலுக்கு செம்ம பயம் ஆகுது. எங்க தங்கச்சி இன்னும் காணோம், நான் போய் பாக்குறேன், அவ போயே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு ஓடுறா. இப்ப அவ கைய பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன லூசா, கொஞ்சம் பொறுமையாரு, எவ்வளவு பிளான் பண்ணோம், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு கோவப்பட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்ப கரெக்டா தங்கச்சி ஓடி வரா. அந்த மாத்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டா போல. சோ ஆனா 2 பாட்டில் வச்சிருக்கா கையில, பிளாக் அண்ட் ஒயிட்லன்னு 2 இருக்கு. இது 2ல எது மருந்துன்னே தெரியலையே, தப்பா போட்டுட்டா இவன் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையால் பயந்துட்டே முழிச்சுட்டே இருக்கா. இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பிளாக் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கமல் பேசுற, மாத்தி போட்டா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கா. இப்ப ஹீரோ, கமல் நான் சொல்றேன்ல, என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேரமா தீவிரமா சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு கொலைகாரன் கண்ணு முழிக்கிறான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது எல்லாமே கமல் தான் காரணம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து கமலுக்கு தேங்க்ஸ் சொல்றா. இப்ப இந்த நேரம் உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப இந்த கொலைகாரனை கொல்ல அனுப்புனது ரகுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த கொலைகாரன் கேக்குறான். அடுத்த சீன்ல அந்த கொலைகாரன் உயிர் பொழைச்ச விஷயத்த ரகு கிட்ட வந்து அந்த பெரிய பையன் சொல்றான். இதை கேட்டது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு செம்மையா கோவப்பட்டு இருக்கா ரகு. சோ இப்ப அந்த மூத்த பையன் தான் தம்பி தான் ஒருத்தவனை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ரகு கிட்ட சொல்றான். சோ மாத்தி மாத்தி எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருடனை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மொத்த கோவத்தையும் அந்த ரூமுக்கு காவலாளியா ஒருத்தவனை போட்டிருப்பாங்க. அவன் அசால்ட்டா விட்டனாலதான் இப்ப எவனோ ஒருத்தன் வந்து திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அவங்க ரெண்டாவது பையன் தான் யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்தான், இந்த பக்கம் வந்து இதை பார்த்தேன்னு சொல்றாங்க. இவன் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் அந்த காவலாளிய போட்டு தள்ளிடுறாங்க, கொன்னுடுறாங்க. அடுத்த சீன்ல திரும்ப இங்க கொலைகாரன் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவன்கிட்ட ஹீரோயின் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. எப்படியாவது கோர்ட்டுக்கு வா, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் உயிரை காப்பாத்தின விஷயம், இவங்க 2 பேரும் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த கொலைகாரன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் மனசு இறங்கவே இல்ல. உண்மையை ஒத்துக்கிட்டாலும் நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் செம்மையா அடம்பிடிச்சிட்டே இருக்கான். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டான். அப்புறம் நிறைய பேசி பேசி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அவனும் சரி உண்மையை ஒத்துக்கிறான். உண்மைய எல்லாரும் முன்னாடி சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டுறான். இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம். அப்பா நம்ம கஷ்டப்பட்டதுல நிறைவேற போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவ்வளவு சந்தோஷப்படுறா. இங்க சிவா சக்திய காட்டுறாங்க. சோ அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சக்தி பேச பேச சிவாக்கு செம்ம கோவம் வருது. இவள்கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான், அமைதியாவே இருக்கான். அப்போ அவன் கைய புடிச்சிட்டு நான் உன் ஃப்ரெண்டு தானே, மன்னிக்க மாட்டியா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, அதுக்காக ஏன் பேசாம இருக்க அப்படின்னு சக்தி ஃபீல் பண்றா. இது எல்லாத்தையும் சிவாக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. லைட்டா அவன் மனசு இறங்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு பையன் வரான். உங்களை சரிதா மேடம் பாக்கணும்னு சொல்றாங்க, உங்கள்ட்ட ஏதோ பேசணுமா, உங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டுட்டு சக்திக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரிதா எதுக்கு சிவாட்ட பேசணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் சிவா, சரிதா, சக்தி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கப்போ சிவா மட்டும் பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பா. அது எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை லவ் பண்றாளோ அப்படின்னு சந்தேகம் வருது. பயப்பட ஆரம்பிக்கிறா. அடுத்து எல்லா விஷயமே தெரிஞ்சுட்டு ரகுக்கு செம்ம கோவம் வருது. அவனோட 2வது பையனை படுக்க வச்சுட்டு வெள்ளு வெள்ளுன்னு உரிச்சு எடுக்கிறான். ரகுக்கு இவன் மேலதான் ரொம்ப பாசம். ஆனா இவன் முட்டாள்தனமா பிஹேவ் பண்றனால சுத்தமா பிடிக்கல. 2வது பையனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த மூத்தவன் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். நல்லவன் மாதிரி ரகு கிட்ட நடிச்சிட்டு இருக்கான். 2வது பையனை போட்டு விட்டதே மொத பையன் தான். அவன் தான் சகுனி வேலை பார்த்ததே. இங்க தங்கச்சியை காட்டுறாங்க. காட்டுறாங்க. மருந்து ஆட்டையை போட போனப்போ அங்க இன்னும் நல்லா நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. இங்க அந்த ரெண்டாவது பையன் இதை திருடுறதுக்கு தான் என்ன ஏமாத்தினியா, நான் உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு பேசவும், ஆமா நான் இதே எடுக்கதான் வந்தேன், எல்லாமே எங்க அக்காக்காக தான், என்னோட அக்கா தான் கயல், அவ சாகுற நிலைமையில இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாத்தணும் தான் முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேன், என்ன நீனே கொன்ற, என்ன நீனே கொன்றன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க கத்தி எடுத்து அவளே கழுத்து அறுத்துக்க போவா. இப்போ ரெண்டாவது பையனுக்கு மனசு இறங்குது, அந்த கத்தியை வாங்கி புடுங்கி வச்சுட்டு அவ திரும்ப மருந்து எடுத்து திரும்ப அவன் கையிலே கொடுத்துடுறா. இவனை கிறுக்கு பையன்னு சொல்றதா இல்ல ஏமாளின்னு சொல்றதானே தெரியல. இப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் யார்ட்டையுமே சொல்லிடாத, தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சிய தப்பிக்க வச்சிடறான். அவளை காப்பாத்திட்டு அவன் இங்க அடி வாங்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தங்கச்சி ரொம்பவே ஃபீல் பண்றா. கெட்டவனுக்கு பிறந்திருந்தாலும் இவன் மனசும் வெள்ளதான், நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பையனை யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல சிவா சரிதாவை பாக்குறதுக்காக வந்திருப்பான். இவன் யதார்த்தமா தான் பாப்பான், ஆனா சரிதாக்கு ஒரே வெக்கம், ஐயோ பாக்குறானே 2 மணி நேரமா மேக்கப் போட்டது வீண் போகல அப்படின்னு வெக்கப்படுறா. இவன் எதுக்கு பாக்குறானா, இந்த பொண்ணு ஏன் இவ்வளவு மேக்கப் போட்டிருக்கா, வந்ததுல இருந்து பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு சும்மாவே என் மூஞ்சியவே பாத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டுதான் சிவா பாத்துட்டு இருப்பான். ஆனா இவளுக்கு என்னமோ ஐயோ நம்மளே பாத்துட்டு இருக்கா, நம்மள இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அவ தனியா இதை யோசிச்சுட்டு இருக்கா. இவ கவிதை நயத்துல பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா சிவாக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, இவ என்ன பேசுறா அப்படின்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு நிறைய சிவாக்கு கிஃப்ட்ஸா கொடுத்துட்டே இருப்பா, நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி ஊத்தி கொடுக்கறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கட்டும், நம்ம போய் சக்தி என்ன பண்றான்னு ஒரு அட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். சக்தி கயல் கிட்ட பேசிட்டு இருக்கா. இது மாதிரி சிவாவை அந்த பிள்ளை சரிதா கூட்டிட்டு போயிட்டா, என்னன்னு தெரியல, என்ன சங்காத்தனும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இத கயல் பாத்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. என்ன அவளா, அவ பெரிய சூனியக்காரியாச்சே அப்படின்னு யோசிக்கிறா கயல். இப்போ மெதுவா அது இருக்கட்டும், சிவா சரிதாவை பார்த்தா நீயா ஃபீல் பண்ற, உங்க 2 பேருக்குள்ள என்ன அப்படின்னு கயல் கேக்குறா. இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சக்தி பேசி மழுப்புறா. சரி அதான் 2 பேருக்குள்ளே ஒண்ணும் இல்லல, அந்த சரிதாவும் சிவாவும் பேசிக்கட்டும், பரவாயில்ல விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு இவ கிளம்புறா. உடனே ஹே கயலு போகாத, நீ போனா நான் யார்கிட்ட பேசுவேன் அப்படின்னு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறா சக்தி. இத பாத்துட்டு புரிஞ்சுக்கிட்ட கயல் சிரிச்சுக்கிட்டே, நீ சிவாவை லவ் பண்ற, ஒன்னு அறியாமலே உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, உண்மை ஒத்துக்கோ, அப்புறம் உனக்கு நான் ஐடியா தரேன் அப்படின்னு கயல் பேசிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, என் வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமா நடந்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையே போர்க்கொள்ளம் தான், இப்படி இருக்கப்ப நான் ஒரு பொண்ணுன்னு கூட வெளியில தைரியமா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன், இப்படி இருக்கப்போ என் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில எப்படி சொல்ல முடியும், நான் அவனுக்கு தகுதியானவ இல்ல, அவனுக்கு வேற நல்ல பொண்ணு கிடைக்கும் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்கா. இங்க சக்தி ஃபீல் பண்றத பாத்துட்டு நம்ம கயல் தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கா. இப்படி உங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இதே நேரம் இந்த அரண்மனைக்கு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த அரவேக்கடு வருவா. அவ தூரத்துல இருந்து சக்தியும் யாரோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்கள பாத்துட்டே வந்துட்டு இருப்பா. இத சக்தியும் கயலும் பாத்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஊருக்கு பொறுத்தவரை கயல் செத்து போயிட்டா. இப்ப இவங்க உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அரவேக்காடு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வரப்போ சக்தியும் கயலும் இறுக்கமா கட்டி பிடிச்சிருக்காங்க. இது தூரத்துல இருந்து பாத்துட்டு, சீ அண்ணா என்னன்னா பண்றீங்க, உங்க வைஃப் செத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவேக்காடு நம்ம சக்தியை பாத்துட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்புறம் பேசி பேசி நம்ம சக்தி எப்படியாவது இவளை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிஸியா இருக்கேமா, நான் அப்புறமா பேசுறேன் அண்ணன், நான் அப்புறமா பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அவ கட்டி பிடிச்சிட்டே தான் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த அரவேக்காடு என்ன பண்றா, பக்கத்துல இருந்து யார் அதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவா. இப்ப நம்ம ஹீரோயின் வாய்ஸ் மாத்தி பேசுறாச்சு, என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா பக்கத்துல பாக்குறதுக்காக வரா. இதோட எபிசோட் 13 முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 14 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்காங்க.